ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கருவளையம் நீங்கள் சில எளிய வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு தேக்கரண்டி தக்காளி சாறு கூட 1.5 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு கலந்து கருவளையத்தின் மேலே பூசி 15 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவணும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு சில வாரங்கள்லேயே கருவளையம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுறத நீங்களே பார்க்கலாம். வெளிருக்காயை வெட்டி கண் மீது வைத்து கண்களுக்கு ஒழிவு கொடுத்தீங்க அப்படின்னா கருவளையம் மறையும். உருளைக்கிழங்கு அரைத்து சாறு எடுத்து பஞ்சில் தொட்டு கண்களில் சுற்றி தடவி அதை 15 நிமிடம் அப்படியே வைத்திருந்து பின் குளிர்ந்த நீரில் கண்களை கழுவ வேண்டும். இப்படி செய்து வர ஒரு சில வாரங்களில் கண் கருவளையம் மறைந்து நல்ல பலன் பெறலாம். பாதாம் எண்ணெயை கண்ணுக்கு அடியில் கருவளையம் இருக்கிற இடத்துல தடவி வந்தீங்க அப்படின்னா கருவளையமானது படிப்படியாக குறையும். இதை நீங்கள் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி தடவிக்கலாம். சோற்று கற்றாழை தோலையும் முள்ளையும் அகற்றிட்டு அதன் ஜெல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்களுக்கு அடியில் மசாஜ் செய்து பிறகு சுத்தமான பஞ்சால் துடைத்து எடுத்து வந்தீங்க அப்படின்னா கருவளையம் மறையும். தேங்காய் எண்ணெயை பஞ்சில் தொட்டு கண்களுக்கு அடையில் மசாஜ் செய்து வந்தீங்க அப்படின்னா கண் கருவளையம் மறையும். எலுமிச்சை சாற்ற பஞ்சில் நினைத்து கண்களுக்கு அடியில் ஒற்றி எடுக்க வேண்டும். தினமும் இது செய்து வந்தால் கருவளையமானது படிப்படியாக குறையும். புதினாவை அரைத்து அந்த விழுத கருவளையத்தின் மேலே தடவணும். இதனால் கருவளையமானது குறையும். குளிர்ந்த பாலில் பஞ்சை நினைத்து கண்களை சுற்றி ஒத்தி ஒரு 15 நிமிடம் உலர விட்டு பின் சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும். இப்படி வாரம் ஒரு முறை செய்து வந்தால் கருவளையமானது மறையும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.